வெயிட் லாஸ் பண்ணுற பீப்புளுக்கு என்ன டவுட் இருக்கும்னா, ஃபஸ்ட்டு எதுலேருந்து வந்து ஆரம்பிக்கணும், ஃபஸ்ட்டு எதை வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றது வந்து தெரியவே தெரியாது. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை ஜஸ்ட் 1 வீக் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 31 அன்றைக்கி என்னோடய ஸ்லாட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் என்னோடய கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் அண்ட் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட ஹெல்த்தையும் உங்களோட பாடியை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெலகிராமில் வந்து ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப் எதுக்கு அப்படின்னா, ஃபிட்னஸ் ரிலேட்டடாகவும் ஹெல்த் ரிலேட்டடாகவும் எதனா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கு. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வாரம் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட்ஸை வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட பசியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எதனா மீல் சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்பிட்வீனில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடவே கூடாது. வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாருமே வந்து பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, மீலை கூட ஸ்கிப் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்நாக்ஸ் வந்து அப்பப்போ வந்து எதனா சாப்பிடுவாங்க. ஸோ அப்பப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, முக்கியமாக கார்போஹைட்ரேட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுவே வந்து ஃபேட் லாஸ் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒரு தடுங்கலாகவே இருக்கும். அதனால எக்காரணத்தை கொண்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க. எந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்களோட பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்டும் பார்த்தீங்கன்னா அது ஏற்ற மாதிரி வந்து அடாப்ட் ஆகிக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு மீல் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா 5-6 hours வந்து நீங்கள் கேப் விடுங்க. அதுக்கு மேலே விட்டாலும் ரொம்பவே நல்லது தான். நல்லா கேட்டுக்கோங்க, மீல் தான் சொன்னேன், ஸ்நாக்ஸ் வந்து நான் எதுவுமே சொல்லலை. செகண்ட் இஸ் ஸ்லீப். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்க ஜாப்லையோ இல்லைனா வந்து அவங்க ஃபேமிலி கூடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்லீப்பில் வந்து ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப். ஏன் அப்படின்னா, ஃபேட் லாஸ் ப்ராசஸ்லாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம தூங்கும்போது தான் வந்து நடக்கும். ஸோ ஒரு 5-6 hours அந்த மாதிரிலாம் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டே லாஸ் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி வந்து 8 hours வந்து நீங்கள் தூங்குற மாதிரி பார்த்துக்கணும். சிலர் கேட்கலாம், மதியானம் வந்து ஒரு 4 hours, நைட் வந்து ஒரு 4 hours வந்து தூங்கலாமா அப்படின்னு. அப்படிலாம் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வராது. நீங்கள் எப்போ தூங்கணும் அப்படின்னா நைட் வந்து 8 hours வந்து கம்பல்சரி தூங்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் நைட்டு ப்ராப்பராக தூங்கும்போது தான் நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அதாவது கார்டிசோல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த கார்டிசோலோட ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருந்து கூட நீங்கள் சரியாக தூங்கலை அப்படின்னா வெயிட் வந்து லாஸே வந்து ஆகாது. ஸோ கார்டிசோலோட ஹார்மோன் வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த அளவு தான் உங்களோட வெயிட்டை வந்து உங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதில் ஏதாவது வந்து இம்பேலன்ஸ்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட்டும் கெயின் ஆகும், அதே மாதிரி உங்களால் வந்து வெயிட்டும் லாஸ் பண்ண முடியாது. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். நிறைய பேருக்கு வந்து இதை வந்து ஹேண்டிலே பண்ண தெரியல. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எதனால் வருது அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியல. ஜாப் போனால் தான் ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லைனா வந்து ஃபேமிலியில் இருந்தால் தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து கிடையாது. நீங்கள் டெய்லி பேசிஸில், அதுவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு மாதம் நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ரெஸ் வந்து வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு வந்து டிவி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நியூஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்டாப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸே வந்து கிடையாது. அதே மாதிரி எதனா ஒரு பீப்புள் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக வந்து பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த பீப்புளையும் வந்து பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க, அவங்ககிட்டருந்து கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவாக பேசுகிறாங்களோ, எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவான விஷயத்தை வந்து கொடுக்குறாங்களோ அந்த பீப்புளை நீங்கள் கூடவே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மைண்டும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகிறது வந்து சான்சஸே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் தூங்குனீங்கன்னா மட்டும் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா கூட அந்த கார்டிசோல் ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும். நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு தூக்கமே வராது. ரெண்டுத்துக்குமே வந்து இன்டர்லிங்க் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஃபோர்த்து, எக்ஸசைஸ். வெயிட் லாஸ் பண்ணுற பீப்புள் எல்லாருமே வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அவங்க என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. எந்த மாதிரி எக்சர்சைஸ் பண்ணினாலுமே சரி, முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் வந்து ஆட் பண்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க எந்த ட்ரைனிங் பண்ணினாலுமே சரி, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் பண்ற மாதிரி கேலரிஸ் வந்து பர்ன் ஆகாது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணி முடிக்கும்போது ஒரு 14 hours வரைக்கும் உங்களுக்கு அந்த கேலரிஸ் வந்து பர்ன் ஆகும். ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணுறவங்க ஓவரால் நம்ம கேலரிஸை கால்குலேட் பண்ணும்போது 200 calories வந்து எக்ஸ்ட்ரா வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாக்கிங் போனீங்கனாலும் சரி, என்ன பண்ணிங்கனாலுமே சரி, இந்த ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் நீங்கள் பண்ணும்போது ஓவரால் பாடி வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதிகமான கேலரிஸ் வந்து பர்ன் ஆகும். அதே மாதிரி உங்களோட ஃபிட்னஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அதனால 2 days once வந்து நீங்கள் இந்த ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் வந்து பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். 5th என்ன அப்படின்னா நியூட்ரிஷன்.
நிறைய பீப்புள் வந்து இதில் ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து கேலரிஸை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுனால மட்டும் நம்மளோட வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் வந்து நடக்காது. நம்ம கேலரிஸை கம்மி பண்ணால் கூட அது எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக அந்த கேலரிஸ் வந்து நம்ம கம்மி பண்ணுறோம் அப்படின்றது வந்து முக்கியம். அதுலேயும் முக்கியமாக நீங்கள் எடுக்கிற ஃபுட்டில் வந்து சில நியூட்ரிஷன் வந்து இருக்கணும். ஏன் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய சாலியபிள் அண்ட் இன்சாலியபிள் விட்டமின்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்து தெரியணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும், ஒரு 300 கேலரிஸ் வந்து எடுக்கணும், 500 கேலரிஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மேஜராக மேக்ரோ நியூட்ரியன்ட்ல வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு மீல்லையுமே சரி நியூட்ரிஷன் வந்து பேலன்ஸாக இருக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். அப்படி நீங்கள் பண்ணும்போது மட்டும் தான் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா வந்து கிடைக்காது. இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயங்களை ஜஸ்ட் ஒரு 1 வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களே வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. 1 வீக் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் 1 வீக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி 1 வீக் மட்டும் மைண்டில் நீங்கள் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலரான டைம் பீரியட் கழிச்சு நம்ம பார்க்கும்போது உங்களோட கோலை வந்து நீங்கள் ரீச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோல் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன காண்டக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.